நல்ல ஒரு என்வாயிரமெண்ட் காடு பகுதி. ஐ தர்ஜோன் ஓகே சலாம். இந்த பதிவு வந்து ஒரு மூணு கேட்டகரி, அதாவது முதல்ல பெர்சத்துவான் தமிழன். வணக்கம் தமிழா, புதுசாக திறந்துருக்கீங்க பிறகு உங்களோட என்ஜிஓவை திறந்து இப்போ தான் 3 மாதம் ஆகுதா? ஓ ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச வேலையை நான் சொல்கிறேன். ஏங்க, அரசாங்கத்தில் பெரிய ஒரு பதவியில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இந்தமாரி கலிசடமான கேவலமான விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? என் பேரில் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கீங்க, என்னன்னாக்கா நான் ஆவிக்கிட்ட பேசுகிறேன், இவரை கூப்பிட்டு வச்சு பேசணும், மலேசியாவில் உள்ள எல்லாம் சீன சுருகாடு தான் நிறையா இருக்குது, எல்லாம் சீன சுருகாட்டில் உள்ள ஆவிக்கிட்டலாம் பேச விடணும்னு. அப்படிங்களா? இல்லை, இப்போது நான் வந்து மாந்திரிக்கேன், அதாவது வந்து புருபாத்தான் போமோவாக இருக்கேன், என் வேலை எதுவோ அதை நான் சரியாக தான் செய்கிறேன். நீங்கள் வந்துக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக தேவையில்லாத வேலை செஞ்சுருக்கீங்களா? எனக்கு அதுதாங்க சரியான ஒரு காமெடியாக இருக்குது. அது ஏன் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க? சுருகாட்டில் போய் ஆவிக்கிட்டலாம் பேசுறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்ம இதிலெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கோம், அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு லெவலில் ஒரு பூமுவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்கள் கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஒன்று செய்வோம், நீங்கள் கேட்ட மாரி ஒவ்வொரு சீன சுருகாட்டுக்காக போயிட்டு ஒவ்வொரு கல்லறையில் உள்ள ஆவிக்கிட்ட நான் பேசுகிறேன், ஒரு கல்லறைக்கிட்ட ஒவ்வொரு ஆவிக்கிட்ட நான் பேசுகிறேன். ஆனால் ஒரு ஒப்பந்தம், ஒரு கல்லறையில் சமயத்தில் ஒரு உடம்பு பாய்ச்சிருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டு உடம்பு குடும்பமாக அவங்க பாய்ச்சிட்டு வருவாங்க. ஸோ ஒரு கல்லறையில் எத்தனை உடம்பு பாய்ச்சிருக்காங்களோ ஒரு உடம்புக்கு இவ்வளோ வேலைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மொத்த காசும் கட்டிடுறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஏன் ஆவி என்ன, உங்கள் ஆயாக்கிட்டே நான் பேசுவேன். செத்து போன உங்கள் ஆயா இருக்காங்களே, அவங்கக்கிட்டே நம்மளால் பேச முடியும். என்ன ஒன்று அவங்க கிட்ட பேசும்போது நீ என்ன பண்ணியோ என்ன நாத்தாவில் பண்ணியோ அதெல்லாம் உங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பரவாயில்லையா? உனக்கு தான் மானக்கட்ட பொழப்பு. ம், சரி, என்ன அவ்வளோ தூரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறிய? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். ஸ்பிரிச்சுவல் கேங்ஸர் 786 சொல்லிவிட்டு ஒரு நாதடி திரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு ஒரு இந்து மதத்தை கேவலப்படுத்துது, அதை என்ன செய்யணும், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா? இல்லை முழுக்க முழுக்க சுருகாட்டில் தமிழன் தானே கஞ்சா விற்றுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு போதிச்ச பணத்தை போய் தோண்டி உள்ளுக்குள்ளே நகை எடுக்கிறது காசு எடுக்கிறது கண்ட வேலையும் செய்கிறீங்க, இதுக்கெல்லாம் போய் ஒரு பெட்டிஷன் அடிக்க வேண்டியதானே? முழுக்க முழுக்க எத்தனையோ ஃபேக் சாமியாருங்க ஆன்லைனில் வந்து கண்ட ஜாமானையும் விற்கிறாங்க. ஒரு பிள்ளையார் சில முன்னெல்லாம் அந்த காலத்தில் சாமி ஜாமான் வேணுன்னாக்கா நீங்கள் கடைக்கு போவீங்க, இப்போ உட்காந்த இடத்துலே டிக்டாக் எல்லோ பேக் பிள்ளையார் சிலை மஞ்சள் பேக்கில் வருது. நீ கும்பிட்ற தெய்வத்துக்கு என்ன மரியாதை? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணத்துக்கு ஒரு முடிவு எடுத்தீங்களா? இல்லை. அப்போல்லாம் நீங்களாம் என்ன இந்த என்ஜிஓ நீங்கள் தெரியாமல் கேட்குறேன். நான் கொலையாக பண்ணிட்டேன் உள்ளது தானடா சொன்னேன். அப்போ நான் சொன்ன விஷயம் நடந்த பிறகு என்ன பண்ணுவீங்க? மொதல் ஒரு ஆளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யுங்க. என்ன செய்யுங்க தெரியுமா? போயிட்டு தீர விசாரிங்க யார் எவர் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து சும்மா டைம் பாஸுக்கு வீடியோ செஞ்சு போடுறது கிடையாது. புரியுதா? இப்போது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, அதை நீ யாருக்கிட்ட போய் கேட்ப? டாக்டர்கிட்ட போய் கேட்ப. ஒரு டாக்டர் வந்து மசாலா கசியாத்தான் ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, ஓ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நீ பதிலுக்கு வீடியோ போடுவியா? ஏன்னா அவங்க டாக்டர். பைலட்டை பற்றி நீ வந்து ஏதாவது தெரியும்னா பைலட் ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்கள போய் நீ ஏச முடியுமா? உனக்கு எப்படி இது தெரியும்னு மடப்பய பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, ஏன்னா அவர் ஒரு பைலட்டு. அதேமாரி தான் நான் ஒரு போமோ. கீழாங்களை வேலை செய்கிற உனக்கும் நான் ஒரு மாந்திரிகத்தில் இருக்க எனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன உனக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். அடுத்தது இது வந்து ஒரு பொம்பளைக்கு, இதில் வந்து மலேசியாலையும் இருக்காங்க சிங்கப்பூர்லையும் வேலை செய்கிறாங்க. ஏம்மா கீழாங்களை வேலை செய்கிற உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆத்மா இறந்துட்டாக்கா அவங்க சாந்தி அடைஞ்சிருவாங்கன்னு. எந்த சாந்தியம்மா? பக்கத்து வீட்டு சாந்தியா இல்லை உங்கள் அக்கா பேர் சாந்தியா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சாந்தியா? எங்கே எனக்கு ப்ரூஃப் பண்ணு.
ஆத்மா உண்மையிலே வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு, மோட்சம் அடைஞ்சிருச்சுன்னு அதை எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. ஏன் கேட்குறேன், நீ வந்து மாந்திரிகத்தை கடைச்சி குடிச்சிட்டியா, கீழாங்களே வேலை செய்கிற உனக்கு இதை பற்றி என்ன தெரியும்? முதல்ல உன் வாழ்க்கையே வந்து தலைக்கீழாக இருக்குது, உன் வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறி அமையா விளக்கு மாரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு போய் பாரு. ஆ, புரியுதா? புருஷங்கூட சேர்ந்து வாழப்பார், அதை விட்டு விட்டு புருஷனை அடித்து விரட்டி விட்டு எந்த நேரமும் சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறது, மாற்றி மாற்றி புடவை கட்டிக்கிட்டு கண்ட வேலையும் செஞ்சுக்கிட்டு. பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, சாப்பாட்டை கொடுங்க. டேய் என்ஜிஓ பரதேசி பாயில சொத்துவான் தமிழா, டேய் முத போயிட்டு என்னையே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுப்புட்டு தமிழ் ஸ்கூலில் பிரச்சனை டொனேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க பாரு, அதுக்கு ஒரு வழி பண்ணு. அரசாங்கத்தில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் அடித்து கேளு, இந்த நிலமை இந்த நிலமை இந்த நிலமை இருக்குதுன்னு. இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அதை பாரு. நிறைய பையனுங்க வேலை இல்லாமல் இருக்கானுங்க, நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்குங்க. இதனால் உங்களோட என்ஜிஓ வந்து என்ன செய்ய முடியும்? நிறைய கோயில்களில் வந்து கண்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து போய் பாரு, அதை விட்டு போட்டு சும்மா என்ன வந்து நோண்டாத, புரியுதா? அதுக்கப்புறம் சிறு வயசு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு, என்ன வந்து தரமட்டமாக த்ரோல் பண்ணி வீடியோ போடுறீங்க? ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. அலாம் டுவா, அதாவது என்னன்னா அலாம் டுவானா என்ன, அலாம் டுவானா என்ன, அலாம் டுவானா? இப்போ நான் வந்து ரெண்டு அலாமில் வாழ்கிறேன், ஒன்று இங்கே ஒன்று அங்கே. எனக்கு நிறைய கோடாம் இருக்குது, இந்த தண்டனைலாம் வந்து கோடாம் தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், என்ன த்ரோல் பண்ணிங்களே உங்கள் மூஞ்சை வேணால் மறைச்சிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் மூஞ்சை மறைச்சிட்டு என்னை த்ரோல் பண்ணும்போது உங்களோட பேக்கிரவுண்டை நான் தூக்கி வெளியே போடுவேன். அதே சமயத்தில் அலாம் ரெண்டுலேருந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நாளைக்கு வந்து நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட போய் படுத்துங்குவ, அதை உன் புருஷன் கண்ணால் பார்ப்பான், எப்படி இருக்கும்? உன் புருஷன் பக்கத்து வீட்டுக்காரியோ ஏற்று வீட்டுக்காரியோ கூட்டிகிட்டு ஓடிடுவான், எப்படி இருக்கும்? உன் புள்ள பங்களாதேஷ்காரனை கூப்பிட்டு ஓடிடுவான், எப்படி இருக்கும்? இதுதான் அந்த அலாம் டுவா. நீங்களாக சொந்தமாக வந்து பிரச்சனைங்களை தேடிக்கிறீங்க, இதுதான் விஷயம். நீங்களாக சொந்தமாக தேடிக்கிறீங்க இதெல்லாம். காரணம் வந்து என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது என்ன என்ன விஷயம், சரி பேசுகிறவங்க யார், எதை சம்மந்தப்பட்டவங்க, அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஒரு வீடியோ பார்த்தோன்னா உடனே உன்னோட கான்டெக்ஸ்ட், இப்போ என்னை பற்றி த்ரோல் பண்ணி நீ வீடியோ போட்டு உனக்கு நீ உனக்கு வந்து என்ன பண்ணுவானுங்க, உனக்கு கமெண்ட் கொடுப்பானுங்க, உன்னை பர்சனலாக வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக பேசுனா நீ எங்கே இருப்பியோ அது உன்னோட பர்சனல்லா, ஓகேவா? அப்புறம் உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறிடும். அதுக்கப்புறம் உனக்கு இத்தனை, ஓ நான் இத்தனை லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன், இத்தனை லைக்ஸ் வச்சுருக்கேன், இதுதானே அதான் உங்களுக்கு சோறு போடுது, கேட்குறேன் அதான் உங்களுக்கு சோறு போடுது இல்லையே? ஆ, இதுக்கு தானே நீங்கள் போடுறீங்க. மொதல் எனக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோ போடுறதுக்கு மொதல் உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீ சிங்கப்பூருக்கு வேலைக்கு எதுக்கு போனியோ அதை மட்டும் போய் செய், புரியுதா? ஆமாவே இங்கே இத்தனை மணிக்கு ஏந்திருக்கிறங்கோங், அத்தனை மணிக்கு போய் சேர்ந்துங்கோங், அங்கே இப்படி இது பண்ணி இப்படி சத்தப்பட்டு தான் வரணுங்கோன்னு கவலையில் இருக்கான். இதுக்கு என்ன, நீ உண்மையிலே சிங்கப்பூரில் வேலை செய்கிறியா இல்லை அங்கே ஏதோ ஏதோ பார்ட் டைம் வேறு வேலை எதுவும் செய்கிறியா? இஷ்டத்துக்கு வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. வயசு பிள்ளைங்க, உங்களுக்குலாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் தேவையில்லாமல் எனக்கு த்ரோல் பண்ணுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் அதை நீங்கள் திரும்ப பண்ணி தான் ஆகணும், புரியுதா? லைஃப்பில் நாளைக்கு ஏற முடியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்படி போய்கிட்டு இருக்கு, கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன், உதவி செய்ய மாட்டேன். எப்படி பார்த்தாலும் நீ சுற்றி இங்கே தானே என்னை தேடி வரணும், நான் உதவி செய்ய மாட்டேன். நீ பண்ண கர்ம காரியங்களுக்கு அனுபவி. அதுக்கு அடுத்தது பெருசு வத்துவான் தமிழா, தமிழா என்னடா தமிழா, நீயும் ஸ்பிரிச்சுவல் கேங்ஸரும் என்ன மாமா பயலுகளா? ஏண்டா இன்னைக்கு ரெண்டு நாள், இந்த ரெண்டு நாளில் வந்து என்ன முழுக்க முழுக்க 50 சாமியார், முழுக்க முழுக்க 50 சாமியார், எல்லாம் ஃபிக்ஸ் சாமியார். இந்த எல்லோ பேக்கில் சாம்பிராணி விற்கிறவன்லேருந்து இந்த ஜாமா விற்கிறவன், எண்ணெய் விற்கிறவன், இந்த அவுரா இது அதுன்னு ஊரை ஏற்றி சம்பாதிக்கிறவன், நீங்கள் எல்லாம் ஒரு கிளிக். இதை தான் வந்து மெயினாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன தான் டார்கெட் பண்ணிட்டீங்க, பிரச்சனையே இல்லை. மொதல் போயிட்டு இந்து மதத்தை சாத்தி மானத்தை வாங்கி பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு போய் ஒரு ஃபுல் ஸ்டாப் வை, புரியுதா? அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வரலாம், புரியுதா? எனக்கு அவ்வளோ தூரம் பெட்டிஷன் அடிக்கிறிய, நான் கேட்டதுக்கு கரெக்டாக பதில் சொல்லு. ஏன் இவனுக்கு ஒரு பதில், இவனுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்க மாட்டேறீங்க?
தமிழ் ஸ்கூல் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, கிராண்ட் எல்லாமே எத்தனையோ கோயில்கள் அப்படி இருக்குது, எப்பப்போ இருக்குது அதெல்லாம் உடப்படுறதுக்கு, அதுக்கு போய் நல்லது செய்ய பாருங்கடா பொக்கிரி பயலுகளா. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் கேங்ஸ்டர் ஒன்றை நான் உட போகிறதில்ல. அடுத்தது ஊருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது. அதாவது என்ன ரகசியம்னா, நீ என்ன வச்சு வளர்க்குறங்கிற விஷயத்த நான் போட்டு விடுறேன். தம்பி நீ ஊரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் நீ என்ன ஏமாற்ற முடியாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்டா அப்படியே இருக்க இருக்க உள்ளுக்கே போயிருக்க? நீ வளர்க்குறதுக்கு நீ கொடுக்குற சாப்பாடே வந்து உன் ரத்தம் தானே. கூடிய விரைவில் வெட்ட வெளியில் தலப்பா கட்டியில் அந்தரங்கள். ஏன்னா போனா போது போனா போதுன்னு விட்டா, இவர் போய் இன்னொரு ஆளுகிட்ட பத்த வச்சுருக்காரு, அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காரு பாருங்க, என்னை பற்றி பேசிட்டோம், தூக்கி உள்ள வச்சிட்றேன்னு. அப்படியேங்க அப்பா, இதுக்கு பேர் தான் கூட்டி கொடுத்து சாப்பிட்றதுன்னு சொல்கிறது. ஹெச்ஓ சலாம்.